அனைவருக்கும் பொன்னி குக்கிங் சேனல் சார்பாக இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு போண்டா. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். போண்டாக்காக முதல்ல 200 கிராம் உளுந்தை ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினா நல்லாயிருக்கும். உளுந்து இப்போ நல்லா ஊறியிருக்கு, கழுவி எடுத்திருக்கோம். இப்போ கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். இப்போ நான் கிரைண்டரில் ஆட்டும் போதே அந்த மாவுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆட்டி எடுத்துட்டோம். இப்போ போண்டாக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். முதல்ல இஞ்சி சேர்த்துக்கிறோம். மிளகு, கொத்தமல்லி. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு எடுத்துக்கும் போதே பக்கத்தில் ஒரு சின்ன கிணத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. தொட்டு நம்ம மாவெடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைனா கையில் ஒட்டிடும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு இந்த மாவை எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போடுற அவ்வளோதான். இப்போது போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு மாவு ருப்பி வச்சிட்டிங்கன்னா ஒரு 25-30 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை பற்றின லைக்ஸ், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பொனி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.